தந்தனதா தனக்கனதா தந்தனதா தனக்கனதா தந்தனதா டிஆர் படம் தெஸ்தியார் படம் தந்தனதா. பறக்கு மக்களே, வெல்கம் டு வேற கதைகளின் இதெல்லாம் ஒரு படமா. நான் உங்கள் எஸ் எஸ். நான் உங்கள் தந்தனதா காதலன். இன்னைக்கு நம்ம எஸ்தியார் நடிப்பில் வெளிவந்திருக்கும் பத்து தல படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். ரோஸ்டா ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? வேற கதைகள்ன்றதுனால உங்களுக்காக நாங்கள் வேற வேற லொகேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்துருக்கோம் ரிவ்யூவா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வாய்ச்சது இந்த அழகான பிஜியில் இருக்கிற இந்த அவரும் தான். அது மட்டும் இல்லாம எல்எஃப்எஸ் பிஜே பிரீமியர் ஸ்கேனிங் ஃபர்ஸ்ட் டைம் படத்துக்கு வந்திருப்போம். சுட சுட ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்க்க போவோம். எடே சிந்திரி, படத்தோட கதை எப்படி? இல்ல நான் இப்பதான் உன்கிட்ட கேட்கலான்றத, ஆனா நீ என்கிட்ட கேட்க. இல்ல பொதுவா எப்படி இருப்பேன்னா, ஊர்ல ஒரு அரசியல்வாதி கடத்தப்படுறான். அந்த கடத்தப்பட்ட அரசியல்வாதிக்கு திருப்பி லைக் வந்து பாத்தீங்களா? ஆமா ஆமா, ஓகே. உள்ள வரா, உள்ள வந்த பிறகு ஏஜர் கீஜர் சொல்றாங்க. அந்த ஏஜர் யாரு? அந்த ஏஜர் ஏன் தெரிய வருது. ஸோ இதோட வந்து கதை எப்படி போகுது, எப்படி டிராவல் ஆகுது, அவர் யாரு என்னங்கிறது தான் மீதி கதை பேசி. படத்துல மணல் மாஃபியா இருக்கு, கௌதம் கார்த்திக் இருக்காப்ல, ஜீவியமே இருக்காரு, செத்தாரா இல்லையா, அதுதான் மீதி கதையா இருக்குமோ? இதெல்லாம் நீங்க பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ படம் பார்த்தாச்சு, எங்களுக்கு படத்துல என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு பாக்கலாம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட் என்னதுன்னா, கௌதம் கார்த்திக் The man, the music, the legend, ஏஆர் ரஹ்மான் சார். கண்டிப்பாக அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் இது அவரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை நாங்கள் அப்புறமா வரோம். பட் ஏஆர் ரஹ்மான் சார் பிஜிஎம் சாங்ஸ் சொல்லவே வேணாம். நம்ம ஆல்பம் கேட்டிருப்போம், ஸோ கண்டிப்பாக அந்த ஹைப்போட தான் இருந்திருப்போம். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது மெலடி, சென்டிமெண்ட்ஸ், மாஸ் பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், பின்னி பேடன் எடுத்துட்டு சும்மா அப்படி நடந்து போய் அந்த வேட்டி அப்படியே சும்மா அப்படி இனத்தாலும் வா அப்படி இருந்துச்சு. ஸோ சிம்பு வாஸ் எ ரியலி பிக் அசெட் டு தி ஃபிலிம்னு கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ ஒரு தான் ஃபோர்ட் ராஸ் பாண்டியா தான் நீ சொன்னி கிளாடிசி சண்டை இருக்கும் பயங்கரமாச்சு. பட் எஸ், ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மறக்காம கிளைமேக்ஸை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா வி கேன் பவுச் ஃபார் இட். கிளைமேக்ஸில் ஒரு சண்டை சீன் வரோ பாருங்க, சிம்பு கேஆர் ரஹ்மான் ரெண்டு பேரும் விச்சு ஆரம்பிக்கணும். ஸ்டோரி லுக், ஓகே. ஸோ பேசிக்கலி வந்து கதை எப்படி போகுது அப்படின்றத வந்து நம்மளை ஒரு 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 படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே வந்து எனக்கு அந்த திருப்தியான விஷயம் கிடைக்கவே இல்லை. டில் த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் ஐ வாஸ் ஸ்டில் லுக்கிங் ஃபார் த ஸ்டோரி. ஸோ பேசிக்கலி கதையில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. அதாவது யான் வந்து அவருக்கு பத்து தலை, யான் அந்த பத்து தலை ராவணன், அப்புறம் யா ஐ டோ திஸ் லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஆக்சுவலாக அவர் பேர் வந்து ஏஜி ராவணன் சம்திங் லைக் தட் தான் நான் வந்து எங்கேயோ படித்தேன். பட் படத்தில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் இந்த அடரவே, ஸோ இஸ் ஜஸ்ட் லைக் ஏஜிஆர். ஸோ அவர் யாங் இந்த நிலைமைக்கு ஆனார்,
ஏன் வந்து அவரை வந்து ஒரு ஒரு சர்ட்டன் வீல் யூனோ ஹி ஹஸ் பிகம் திஸ் மணல் மாஃபியா வாட்எவர், அது ரொம்ப எண்ட்ல தான் தெரியுது. ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் லூப் ஹோல்ஸ் அண்ட் சில விஷயம் வந்து கனெக்ட் ஆகல சுத்தமாக. தேர் ஆர் சர்ட்டன் எலிமெண்ட்ஸ் இந்த மூவி, இப்போ நான் சொன்னேன்னா பயங்கர ஸ்பாயிலராக இருக்கும், ஸோ அதனால ஐ வில் அவாய்ட் தட். பட் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, பட் எதுவுமே கனெக்ட் ஆகாது. ஸோ ஸ்டோரியில் பயங்கர லூப் ஹோல்ஸ் இருக்குது. சில அந்த கனெக்ட் ஆகாத காரணம் நான் எடிட்டிங் நினைக்கிறேன். ஏன் சொல்ற, நான் அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் இயந்திரிக்கும் போது புஷ்ணான்னு போயிடும், இப்போ திருப்பி எதையும் வந்துடும். ஒரு சீன் வந்து பேசிக்கலி இட்ஸ் நாட் கம்ப்ளீட், அது வந்து பாதியில கட் பண்ணி பாதியில கட் பண்ணி. டு பி ஆனஸ்ட், சிம்புவை வந்து ஃபுல்லா ரசிக்க முடியல. அவ்வளோ மாஸ் சீன்ஸ் வச்சும் அவரை ஃபுல்லா ரசிக்கவே முடியல. நாட் ஓன்லி ஹிம், பாட்டா இருக்கட்டும் சரி, ஒரு சர்டன் சர்டன் மாஸ் சீன்ஸா இருக்கட்டும் சரி, எந்தெந்த கட்டத்தில் நம்மலாம் வந்து அப்படியே டிக்கெட்டை கிழிச்சு கத்தணும், அதெல்லாம் வந்து எல்லாரும் சைலண்டா இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் அ வெரி பேட் எடிட்டிங் ஐ வுட் சே. சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது, அது எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. இந்த சீன் ஷார்ட்டாக இருந்ததுக்கான வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு, ஸோ அதனால் வந்துட்டு எந்த கேரக்டர் ரிலேட் பண்ணிக்க முடியல. எதுதான் போனோம் அது போயிட்டு பார்க்கலாம். அது இந்த படத்தில் டிஜே வந்துட்டு முத்து மணி பாட்டு பண்ண டீச்சர் இல்லாமல் எதுக்கு இல்லை அவர் மாஸ்க் ஆஃப் அசுரன் அடி வாங்கினது இங்கே அடி. படத்தில் வந்து தேர்ஸ் டூ மெனி அன்நெசசரி கேரக்டர்ஸ். ஓகே, தேர்ஸ் எ பிக் அன்சாம்பிள், தட்ஸ் நிறைய ஒரு பெரிய காஸ்ட் இருக்கு. லைக் தேர்ஸ் கௌதம் கார்த்திக், தேர்ஸ் கௌதம் வாசுதேவ் மேனன், ரத்தன் கௌட், அண்ட் தென் தேர்ஸ் சந்தோஷ், அண்ட் தென் தேர்ஸ் டிஜே, அண்ட் தென் தேர்ஸ் ரெடின், அண்ட் தென் தேர்ஸ் பஞ்ச் ஆஃப் அதர் பீப்பிள் லைக் பிரியா பவானி சங்கர். ஒவ்வொரு படத்தை கலையரசன் வந்தாலும் ஒரு யாருக்கு ஃப்ரீ அப்படிதான். ஓகே, ஆனா மக்களே கமிங் பேக் டு தட், கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப இருக்கு, பட் எல்லாரோட ரோல் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ தி பேசிக்லி அந்த ரோல் வந்து ஒரு பர்பஸ் இல்லாம போச்சு. வராங்க கொஞ்ச நேரம், ஒரு ரெண்டு ஃப்ரேம்ல வராங்க, ரெண்டு சீன் வருது, ஒரு ரெண்டு மூணு டயலாக் வருது. மாநாட்டே சொல்லணும்னா வந்தா போனா குட்டா ஏன்னா வந்து வர்றவன் செத்து போயிட்டு தான் இருக்க மடப்புல, வந்தா போனா செத்தா ரிப்பீட். ஸோ பேசிக்லி அதுவும் இல்லை. அடுத்தது நம்ம படத்துல பாத்துறப்போ டயலாக்ஸ் கீலாக்ஸ்ல வச்சு மைண்ட்ல வந்துச்சு உனக்கு? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே ஒரு டயலாக் தான் ஞாபகம் இருக்கு. அதேதான் ட்ரெய்லரை நம்ம பார்த்தோமே கைஸ், ஞாபகம் இருக்கா அந்த மாசான சிம்பு டயலாக்? அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, மற்றபடி எதுவுமே வந்து என் மனசுல வந்து நிக்கவே இல்லை. ஸோ கடைசியா படம் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா, நீ அவுட் ஆஃப் ஃபைவ் இவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் கேட்டீங்கன்னா பிடிக்கலையா கேட்டா ஒன் டைம் வாட்சபிள் ஒன் டைம் வாட்சபிள் எப்படி சொல்லுவேன், ரேட்டிங் படி பார்த்தோன்னா 2.75. பிகாஸ் அவர் கௌதம் கார்த்திகா இருக்கட்டும், ஏராமன் அவர்களாக இருக்கட்டும், சிம்பு அவர்கள் இருக்கட்டும், இந்த வேறு ஃபேக்டர்லாம் சேர்த்து பார்த்தா நான் 2.75 ஓவர் ஃபைவ் கொடுப்பேன் நினைக்கிறேன். வாட் அபவுட் யூ? ஓகே, ஸோ ஐ ஓகே என் படம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா ஐ வுட் சே நோ. ஓகே, எனக்கு வந்து படம் கொஞ்சம் ட்ராகியாக இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப ட்ராகி அண்ட் லாட் ஆஃப் லூப் ஹோல்ஸ், சரியாக கனெக்ட் ஆகலை, எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கவே இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன் லைக் ஏசிங் டு சி சிம்பு அண்ட் கதை கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருக்கிறதுனால ஐ அம் கோயிங் டு ஜஸ்ட் கிவ் இட் 2/5. அந்த 2 வந்து இட்ஸ் கோயிங் ஃபார் கௌதம் கார்த்திக் அண்ட் ஏ ஆர் ராமன் அண்ட் சிம்பு ஆஃப் கோர்ஸ். ஸோ யா, இட்ஸ் 2/5. எனக்கு ஏன் டிசப்பாயின்மெண்டாக இருக்குன்னா பேசிக்லி லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ்னால பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஸோ யா, ஸோ ஒரு வந்து பாருங்க ரசிங்க, பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலாம், அது எங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. ஓகேவா, இது வந்து எங்களோட பர்சனல் ஒப்பீனியன், எந்த வன்மம் எந்த கருப்பும் இல்லை, நாங்கள் வந்து ஜென்ரலாகவே எல்லா படமும் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் மாநாடு மூன்வாட்டி பார்த்தோம். ஆமாம், அதே தான். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப பிடிச்சி தான் பார்த்தோம் அந்த படத்தை, அண்ட் வி கேம் ஃபார் த ப்ரீமியர் அண்ட் எவ்ரி திங், எவ்ரி திங் வாஸ் குட், பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் வி ஹேவ் டு பி ஆனஸ்ட். ஸோ அதனால தான் இது வந்து எங்களோட கருத்து மட்டும்தான், மற்றபடி யூ கேன் ஸ்டே எஸ்டிஆர்க்காக, ஏஆர் அம்மனுக்காக, கௌதம் கார்த்திக்காக, இந்த மூணு பேருக்காக நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் யுவர் வீக்கெண்ட் வித் பத்து தலை. Thank you so much guys for watching. This is Verra Kathaigal in Ithelam Oru Padama. Marakama Verra Kathaigal YouTube channel ku subscribe panirunga. Naan ungal kasam subscribe adala naan ungal sound send. Mummy here. Roasta review ah. Padam nalla irukka illaya? Discussion ah. Idala oru padama.